हेलो स्टूडेंट पाता सेवंत मैथ्स टर्म टूव चैप्टर टू मेजरमेंट एक्सरसाइज 2.3 पाकपो इतना टापिक अब एरिया ऑफ द पाथवे एरिया ऑफ द पाथवे अब सर्कुलर पाथवे एरिया रेक्टेंगुलर पाथवे एरिया अब पाकपो नम्बर पार्क पाती सर्कुलर शेप लॉन ना सुी और पाथवे वाकिंग मारे इट विटा अच्छी दट अवटर कांपउंड कटा दट इज कॉल्ड द पाथवे ये अब ओपन प्लेस पाती पाथवे अब एरिया कैपिटा फार्मूला अब पै इंटू कैपिटल आर स्क्वायर माइनस स्मॉल आर स्क्वायर बिकॉज सर्किल रेडियस इनर सर्किल सर्किल दट इज स्मॉल सर्किल स्मॉल सर्किलो रेडियस स्मॉल आर परिये सर्किल कैपिटल परिये सर्किलो रेडियस कैपिटल आर ஆர்ல இருந்து சின்ன ஆர் மைனஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு ஏரியா ஆஃப் தி சர்குலர் பாத் நமக்கு கிடைச்சிடும் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து விட்த் னு சொல்லுவோம் தட் இஸ் w ரெண்டுக்கும் உள்ள அதாவது இன்னர் சர்க்கிளுக்கும் அவுட்டர் சர்க்கிளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து விட்த் னு சொல்லுவோம் அது எங்க நம்ம சம் யூஸ் பண்ணும்போது அத சொல்லிறேன் நான் இதுதான் உங்களுக்கு சர்குலர் பாத் இதே சேம் வே ரெக்டாங்குலர் பாத் ரெக்டாங்கிள் அப்படிங்கறது அடுத்து வரும் அத அப்ப நான் एक्सप्लेन பண்றேன் இப்ப சர்குலர் பாத் வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க அப்ப ஏரியா ஆஃப் தி சர்குலர் பாத்வே கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா பை இன்டு கேபிடல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் square unit same the rectangular pathway ku capital l area of the rectangle namakku formula theriyum l into b veliye or rectangle periya rectangle irukum adanalae periya length periya b breadth இதோட வேல்யூ ஹையஸ்டா இருக்கனால கேபிடல் எல் கேபிடல் பி போட்டுக்குறோம் உள்ள இருக்க ரெக்டாங்கிளோட வேல்யூ சின்னதா இருக்கனால ஸ்மால் எல் ஸ்மால் பி போட்டுக்குறோம் இதே மாதிரியே தான் ஸ்கொயர் யூனிட் இப்போ நம்ம சர்குலர் பாத்வே வச்சு நம்ம சம் போட போறோம் எக்சர்சைஸ் 2.3 ல ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி சர்குலர் பாத்வே ஹூஸ் அவுட்டர் ரேடியஸ் இஸ் 32 சென்டிமீட்டர் அண்ட் இன்னர் ரேடியஸ் இஸ் 18 சென்டிமீட்டர் அவுட்டர் ரேடியஸ்னா கேபிடல் ஆர் வெளியே இருக்க சர்க்கிளோட ரேடியஸ் 32 சென்டிமீட்டர் இன்னர் ரேடியஸ்னா ஸ்மால் ஆர் 18 சென்டிமீட்டர் தட் இஸ் ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் பாத்வே இஸ் ஈக்குவல் டு பை இன்டு கேபிடல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பை வேல்யூ 22/7 கேபிடல் ஆரோட வேல்யூ 32 ஸ்கொயர் மேல பவர் இருக்கனால பவர் 2 போட்டுக்கணும் மைனஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ 18 ஸ்கொயர் 22/7 32 ஸ்கொயர்னா வி ஷட் மல்டிப்ளை 2 டைம்ஸ் 32 32 into 32 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா வி கெட் ஆன்சர் 1024 தி சேம் வே 18 ஸ்கொயர் 18 into 80 மல்டிப்ளை பண்ணோம்னா 324 இதில இருந்து சப்ராக்ஷன் பண்ணோம்னா 700 நமக்கு கிடைக்குது 17 சார் 7 இங்கே 17 சார் 7 00 தட் இஸ் 100 அப்படினு போட்டுக்கணும் 100 இன் 22 வை மல்டிப்ளை பண்ணா 2200 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதாவது இந்த சம்முக்கு ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் பாத் என்ன அப்படினா 2200 சென்டிமீட்டர் ஸ்கொயர் நெக்ஸ்ட் சம் தேர் இஸ் எ சர்க்குலர் லான் ஆஃப் ரேடியஸ் 28 மீட்டர் A path of 7 meter width is laid around the lawn. What will be the area of the path? இது அதே சேம் ஃபார்முலா தான். ஆனா இதல பாத்தீங்கன்னா ஒரு ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. இது ஸ்மால் ஆரா கேபிடல் ஆரா நமக்கு தெரியாது. விட்த் ஒன்னு கொடுத்திருக்காங்க. விட்த் இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர் னு கொடுத்திருக்காங்க. சர்க்குலர் லான் ஆஃப் ரேடியஸ் 28 மீட்டர் னு கொடுத்திருக்காங்க. இந்த விட்த் வந்து லேட் அரவுண்ட் தி சர்க்கிள். அதாவது ஒரு சர்க்கிளை சுத்தி இந்த விட்த் இருக்கு. அரவுண்ட் இத சுத்தி இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படினா ஸ்மால் ஆர் நமக்கு கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். நல்லா நான் क्वेश्चन வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விட்த் வந்து அரவுண்ட் தி சர்க்கிள் அப்படினு சொல்லிருக்காங்க. இத சுத்தி தான் இருக்கு. இந்த சின்ன சர்க்கிளை சுத்தி தான் இருக்கு இந்த விட்த் அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நமக்கு ஸ்மால் ஆர் கொடுத்திருக்காங்க. நம்ம கேபிடல் ஆர் வந்து நாம கண்டுபிடிக்கணும். கேபிடல் ஆர் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படினா ஸ்மால் ஆர் தட் இஸ் ஸ்மால் ரேடியஸ் பிளஸ் விட்த் ஸ்மால் ரேடியஸையும் வித்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கேபிட்டல் ஆர் நமக்கு கிடைச்சிரும் ஆட் பண்ண அளவு 35 மீட்டர் நவ ஏரியா ஈக்குவல் டு 5 பை இன்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் 22/7 கேபிட்டல் ஆர் வந்து 35 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் வந்து 28 ஸ்கொயர் 22/7 35 ஸ்கொயர்னா 35 இன்டு 35 1225 மைனஸ் 28 ஸ்கொயர்னா 28 இன்டு 28 784 இது ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணோம்னா 441 வருது 7 டேபிள்ல கட் பண்ணோம்னா 6 7 42 பேலன்ஸ் டு 21ல 3 7 21 இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா வி கெட் ஆன்சர் 1386 சென்டிமீட்டர் மீட்டர் ஸ்கொயர் 1386 மீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா அப்ப
இந்த சம்ல பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருக்கிறது கேபிடல் ஆரா ஸ்மால் ஆராங்கிறது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கேர்ஃபுல்லாக கொஷின் ஒரு டூ டைம்ஸ் ரீட் அவுட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் சம் பாருங்க, எ ஸ்கூல் கிரவுண்ட் இன் த ஷேப் ஆஃப் த சர்க்கிள் வித் ரேடியஸ் 103 மீட்டர் ஃபோர் ட்ராக்ஸ் ஈச் ஆஃப் 3 மீட்டர் வைட் ஹேஸ் டு பி கன்ஸ்ட்ரக்டட் இன்சைட் த கிரவுண்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ட்ராக் ஈவெண்ட்ஸ். ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் த ஈவெண்ட் அட் த ரேட் ஆஃப் 50 பர் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 103 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈச் ஒன் வித் வந்து 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அது இன்சைட் த ட்ராக் உள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து கேபிட்டல் ஆர் நம்ம கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். கொஸ்டினை படித்தா தான் நமக்கு தெரியும், டூ டைம்ஸ் படிக்கணும் கொஸ்டின், அப்போ தான் நமக்கு புரியும். இந்த இது வந்து ட்ராக் வந்து இன்சைட் த சர்க்கிள் உள்ளே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், கேபிட்டல் ஆர் நம்ம கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு விட்டு வந்து 3 மீட்டர்னா நமக்கு இருக்கிறது எத்தனை ட்ராக் இருக்குது, 1, 2, 3, 4 ட்ராக் இருக்குது. அப்போ 3 × 4 12 மீட்டர், டோட்டல் வித் எவ்வளவு அப்படின்னா 12 மீட்டர். நம்ம இந்த ஸ்போர்ட்ஸில் ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணும்போது பார்ப்போம், ரிலேன்னு ஒரு ஈவெண்ட் வைப்பாங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்குலர் ஷேப் தான் அவங்களுக்கு போட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அதே மாடல் தான் இது. இப்போ டோட்டல் வித்து நமக்கு தெரிஞ்சிருச்சு, கேபிட்டலாக தெரிஞ்சிருச்சு, ஸ்மாலாக கண்டுபிடிக்கணும். ஸ்மாலாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா கேபிட்டலாக மைனஸ் வித்து. இங்கே கேபிட்டலாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்மாலாரையும் வித்தையும் ஆட் பண்ணோம். இங்கே ஸ்மாலாக கண்டுபிடிக்கிறதுக்கு கேபிட்டலாக்லேருந்து வித்தை வந்து சப்ராக்ஷன் பண்ணுறோம். பண்ணோம்னா 91 மீட்டர்னு நமக்கு வருது. ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை இன்டூ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். கேபிட்டல் ஆரோட வேல்யூ வந்து 103 ஸ்கொயர், ஸ்மால் ஆர் வந்து 91 ஸ்கொயர். 103 ஸ்கொயர்னா 103 × 103 டூ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா வி கெட் 10,609. அதே மாதிரி 91 ஸ்கொயரை டூ டைம் 91 × 91 மல்டிப்ளை பண்ணோம்னா 8,281. 22/7 இதுலேருந்து சப்ராக்ஷன் பண்ணோம்னா 2328 வருது. இது கேன்சல் பண்ண முடியாது, அதனால் ஃபஸ்ட்டு நியூமேட்டர் ரெண்டை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். மல்டிப்ளை பண்ணால் 51,216 வருது, டிவைடட் பை 7. இதுலேருந்து டிவைட் பண்ணோம்னா 7,316.57 மீட்டர் ஸ்கொயர் வருது டோட்டல் ட்ராக் எல்லாத்தையும். ஏன்னா 4 ட்ராக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ டோட்டல் ஏரியா நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க, காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் பர் மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 50 ருபீஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு டோட்டல் ஏரியாவுக்கு எவ்வளவு அப்படின்னா இந்த டேர்ம் 7,316.57 × 50 மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் வி கெட் ஆன்சர் 3,65,828.50 ருபீஸ் அப்படிங்கிறதான் நம்மளோட சொல்யூஷனாக கிடச்சிருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், போன மாடல் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் பாத்வே பார்த்துருக்கோம், இப்போ வந்து ரெக்டாங்குலர் பாத்வே. அதே மெத்தட் தான், ஒரு இன்னர் ரெக்டாங்கிள் இருக்கும், ஒரு அவுட்டர் ரெக்டாங்கிள் இருக்கும், அந்த ரெண்டுக்கும் உள்ள கேப்பு தான் விட்டுன்னு சொல்லுவோம். இதுதான் பாத் ஏரியா ஆஃப் த பாத்வே. ஓகேங்களா, இன்னர் ரெக்டாங்கிளோட லென்த்தும் பிரெத்தும் மினிமமாக இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அவுட்டர் ரெக்டாங்கிளோட லென்த்தும் பிரெத்தும் வேல்யூ வந்து கொஞ்சம் ஹையஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, போன சம் மாதிரியே தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா வித் இந்த பக்கமும் இருக்கும், இந்த பக்கமும் இருக்கும். அதே மாதிரி பிரெத்துலையும் இங்கே ஒரு வித் இருக்கும், இங்கே ஒரு வித் இருக்கும். அதை வச்சு நம்ம கேபிட்டல் எல் ஸ்மால் எல் நம்ம கேல்குலேட் பண்ணுற மாதிரி வரும், அது நெக்ஸ்ட் சம்மில் வரும், நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நார்மல் மெத்தட், த லென்த் ஆஃப் அவுட்டர் ரெக்டாங்கிள் கொஸ்டின், வாட் இஸ் த கொஸ்டின் தட் ஃபிஃப்த் சம் இஸ் இந்த ஃபிகர் ஷோன் இன் த ஏரியல் வியூ ஆஃப் த பாத்வே. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பாத்வே. அவுட்டர் ரெக்டாங்கிள் நமக்கு கொடுத்துருக்காங்க லென்த் 80, பிரெத்து 50. இன்னர் ரெக்டாங்கிள் லென்த் ஸ்மால் எல் 70, ஸ்மால் பி 40 கொடுத்துருக்காங்க. அதை தான் எழுதியிருக்கேன், கேபிட்டல் எல் 80, கேபிட்டல் பி 50, ஸ்மால் எல் 70, ஸ்மால் பி 40. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் பாத்வே இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எல் இன்ட்டு பி மைனஸ் ஸ்மால் எல் இன்ட்டு பி ஸ்கொயர் யூனிட். கேபிட்டல் எல் இன்ட்டு பி 80 × 50, ஸ்மால் எல் இன்ட்டு பி 70 × 40. 00 அப்படியே போட்டுக்கோங்க, 85 = 40 மைனஸ் 00 அப்படியே போட்டுக்கோங்க, 74 = 28. 4000 மைனஸ் 2800 சப்ராக்ஷன் பண்ணோம்னா 1,200 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு சொல்யூஷனாக கிடைக்கும். நவ் சிக்ஸ்த் சம், ரெக்டாங்குலர் கார்டன் ஹேஸ் டைமென்ஷன் 7 மீட்டர் × 8 மீட்டர். ஏ பாத் ஆஃப் 2 மீட்டர் வைட் ஹேஸ் டு பி கன்ஸ்ட்ரக்டட் அலாங் இட் சைட். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பாத். நமக்கு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் பார்த்துக்கிட்டா கேபிட்டல் எல் கேபிட்டல் பி வேணும், ஸ்மால் எல் ஸ்மால் பி வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்டாங்குலர் கார்டனும் டைமென்ஷன் கொடுத்துறாங்க, தட் இஸ் லென்த் பிரெத்து கொடுத்துட்டாங்க. லென்த் பிரெத்னா தட் இஸ் கேபிட்டல் எல்லும் கேபிட்டல் பியும் கொடுத்துட்டாங்க, வித்து 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்மால் எல் ஸ்மால் பி கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கேபிட்டல் எல் மைனஸ், போன சர்க்குலர் பாத்வேல கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, ஸ்மால் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கேபிட்டல் ஆர்லேருந்து மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் கேபிட்டல் லென்த்லேருந்து வித்தை மைனஸ் பண்ணுறோம், ஆனால் 2 டைம்ஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி இங்கே சொன்னேன்ல, வித் இங்கே ஒன்று இருக்குது, லென்த்தில் இங்கே ஒன்று இருக்குது, பிரெத்தில் இந்த சைடு ஒன்று இருக்குது, இந்த சைடு இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது. லென்த்லேயும் 2 டைம்ஸ் இருக்கும், பிரெத்துலேயும் 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ ஸ்மால் எல் கண்டுபிடிக்கும் போது சப்ராக்ஷன் பண்ணணும், கேபிட்டல் எல் கண்டுபிடிக்கும் போது ஆட் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 டைம்ஸ் விட்த்.
L வந்து 11, 2 into width வந்து 2 நான் இங்கே கொடுத்துருக்காங்க, 2 2 சார் 4, 11 minus 4 வந்து 7 மீட்டர் வரும். ஸ்மால் பி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கேபிட்டல் பியிலிருந்து 2 டைம்ஸ் வித்த சப்ராக்ஷன் பண்ணுறோம். கேபிட்டல் பி வந்து 8 மைனஸ் 2 இன்ட்டு 2 4, 8 மைனஸ் 4 வந்து 4 மீட்டர். ஏரியா இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எல் இன்ட்டு பி மைனஸ் ஸ்மால் எல் இன்ட்டு பி. கேபிட்டல் எல் இன்ட்டு பி எவ்வளவு, 11 இன்ட்டு 8, ஸ்மால் எல் இன்ட்டு பி 7 இன்ட்டு 4, 11 8 சார் 88, 7 4 சார் 28. இதுலேருந்து சப்ராக்ஷன் பண்ணோம்னா 60 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சம் தட் சேம் மாடல் தட் மூவ் ஆன் டு எயித் சம். ஹெ கேனல் ஆஃப் விட் 1 மீட்டர் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஆல் அலாங் இன்சைட் த ஃபீல்ட் விச் இஸ் 24 மீட்டர் லாங் அண்ட் 15 மீட்டர் வைட். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த கேனல். த காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் த கேனல் அட் த ரேட் ஆஃப் ருபீஸ் 12 பர் மீட்டர் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு ஏரியா எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த ஏரியா வந்து காஸ்ட்டால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிக்கிறதுனா வித்து வந்து கொடுத்துருக்காங்க, 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அரவுண்ட் த வித் அது இன்சைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அப்போ கேபிட்டல் எல் வந்து 24 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் பி வந்து 15 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்மால் எல் நம்ம கண்டுபிடிக்கணும், கேபிட்டல் எல் மைனஸ் 2 டைம்ஸ் வித், 24 மைனஸ் 2 போட்டோம்னா 22 வரும். ஸ்மால் பி கேபிட்டல் பி மைனஸ் 2 டைம்ஸ் வித், 15 மைனஸ் 2 போட்டோம்னா 13 மீட்டர். தட் ஃபோர் ஏரியா இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எல் இன்ட்டு பி மைனஸ் ஸ்மால் எல் இன்ட்டு பி. கேபிட்டல் எல் இன்ட்டு பி வந்து 24 இன்ட்டு 15, ஸ்மால் எல் இன்ட்டு பி வந்து 22 இன்ட்டு 13. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 360 மைனஸ், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 286. இதுலேருந்து சப்ராக்ஷன் பண்ணோம்னா 74 மீட்டர் ஸ்கொயர் நமக்கு ஆன்சர், ஏரியா டோட்டல் ஏரியா நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 12 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் 74 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோனா 74 இன்ட்டு 12 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ருபீஸ் 888 அப்படிங்கிறது நமக்கு காஸ்ட் நமக்கு கிடைக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.